அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடக்க போகும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், தயாராகும் பிரம்மாண்டமான மேடை, இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் சீமானவர்கள் பேசும்போது அடுத்து நடக்க போகிற பொதுக்கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமான பொருட்செலவுலையும் ஒரு பெரிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. பொதுவாகவே மே மாதம் நடக்கிற இணையாட்சி பொதுக்கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக இருக்கும். இதை மாற்றி அமைக்கிற முறையிலேயோ அல்லது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரத்திற்கு ஒரு செலிப்ரேஷன் போலவோ இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது. அதாவது இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த இசை நிகழ்ச்சியில் சீமான் இதுவரைக்கும் பாடிய பாடல்களில் மக்களை அதிக அளவில் ஈர்த்த ஒரு பாடலை அவராகவே பாட போகிறாரு அப்படின்னும், பொதுவாகவே பொதுக்கூட்டங்களில் இடையில மக்களை சோர்வடையாமல் வைக்கிறதுக்காக மட்டுமே இவர் பாட்டு பாடிட்டு வந்துட்டுருப்பாரு. ஆனால் முதல் தடவையாக சீமானுக்கு அதிகப்படியான மக்களிட்ட கோரிக்கையை எடுத்து இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில் சீமானே வழிநடத்த போகிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது, பிரம்மாண்டமான இடத்துல நடக்க போகுது அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு காவலர்கள் சிறப்பான முறையில் பாதுகாப்பு தந்தே ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு ஒரு சிறப்பு ஆணை விட்டுருக்காங்க. தற்போது எல்லாமே தயாராக இருக்க நிலையில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த ஒரு இடத்த தான் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சென்னையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினா நிச்சயமாக மக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அதற்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் இவங்களுடைய பொதுக்கூட்டத்தை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு காவலர்கள் ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் சீமானே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒதுக்குப்புறமான இருக்கணும்னு இல்லை, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ரொம்ப பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த இடத்த தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டம் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை குறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ரொம்ப முக்கியமாக இந்த பகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த பகுதியை நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.